நம்முடைய சமூகத்தின் இன்றைய நிலை ஆண்கள் பெண்கள் எல்லோரிடத்திலுமே ஆடம்பர மோகம், எல்லாவற்றிலும் எண்ணிக்கையிலும் சரி இருப்பது அதிகமாக இருக்க வேண்டும், தேவையை விட பல மடங்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்ற விருப்பமும் இருக்கிறது. இரண்டாவது என்ன, எல்லா பொருள்களிலும் உயர்தரமானது, சாதாரணமானது, நடுத்தரமானது, உயர்தரமானது இருக்கிறது, எல்லாத்திலுமே ரொம்ப உயர்தரமான வாழ்க்கை. அதைத்தான் இன்னைக்கு நாம் விரும்புகிறோம். ஒரு சாதாரண வீடு கட்டுவதிலிருந்து, ஒரு வாகனம் வாங்குவதிலிருந்து, அனைத்திலும் உச்சகட்டமான ஆடம்பரம். இந்த ஆடம்பரம் இருக்கிறது, அது கடைசியில் அல்லாஹ்வுடைய தண்டனையில் கொண்டு போய்தான் முடிக்கும். அந்த தண்டனை எந்த ரூபத்திலையும் வரலாம். அது இன்றைக்கு ஆட்சியாளர்கள் ரூபத்தில் வருதுன்னு சொன்னா அதுதான், இதைத்தான் திருப்பி திருப்பி எத்தனை தடவை சொன்னாலும் பரவாயில்லை என்று நாம் சொல்ல காரணமே இந்த ஆடம்பரம் இறுதியில் நம்மை அழிவிலே கொண்டு போய் தான் இருக்கும். மார்க்கத்திலே வீடு கட்டலாம், வீடு கட்டுவதிலே நிர்பந்த நிலை ஒன்று இருக்கிறது. ஒரு மனிதனை மறைப்பதற்கு ஒரு வீடு தேவை, இது நிர்பந்த நிலை, இது கட்டாயமா அவன் கட்டித்தான் ஆகணும். இரண்டாவது, அந்த வீடு கொஞ்சம் உறுதியாக இருக்கணும்னு ஆசைப்படலாம், மழை பெஞ்சா ஒழுகாம இருக்கணும்னு ஆசைப்படலாம், வெயில் அடித்தா வெயிலுடைய கதிர்கள் உள்ள வராமல் இருக்கணும்னு ஆசைப்படலாம், உறுதியா இருக்கணும் நினைக்கலாம். இதற்கும் மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது, வீட்டை உறுதியாக கட்டலாம். மூன்றாவது என்ன, கொஞ்சம் வீடு உள்ள போனா கொஞ்சம் ராகத்தையும் கொஞ்சம் சுகத்தையும் தர்ற மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு நினைச்சா மார்க்கத்துல அதுக்கும் அனுமதி இருக்கிறது, அப்படி கட்டிக்கொள்ளலாம். நாலாவது, வீடு பார்ப்பதற்கு கொஞ்சம் அழகா இருக்கட்டுமே, கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கலாம் வெள்ளை அடிக்கலாம் நினைச்சா அதுக்கும் அனுமதி மார்க்கத்திலே. நான்கு நிலைகள் இருக்கிறது, இந்த நான்கு நிலைகளுக்குள் வீடு இருக்கலாம். அஞ்சாவது ஒரு நிலை இருக்குது, இதையெல்லாம் தாண்டி படோடாபம் ஆடம்பரம், ஊர்ல யாருமே இப்படி வீடு கட்டக்கூடாது, ஊர்ல யாருமே இப்படி வீடு கட்ட முடியாது, எல்லோரும் மெச்சிக்கொள்ள வேண்டும், என்ன பிரமாண்ட வீடு கட்டி இருக்கிறார், என்ன அற்புதமான வீடு, இப்படிப்பட்ட நிலை இருக்கிறது. இந்த நிலைதான் ஆடம்பரம், இதைத்தான் திருக்குர்ஆன் தரஃப் என்று சொல்கிறது, ஆடம்பரம் என்று குர்ஆன் இதைத்தான் எச்சரிக்கிறது. இன்றைக்கு நம்மில் பலரும் கூட இந்த ஐந்தாவது நிலையில தான் எல்லாருமே இருக்கிறோம், எல்லாத்திலுமே இந்த ஆடம்பரம். ஏழைக்கும் ஆசை இருக்குது, அவர்க காசுதான் இல்லை, காசு இருந்தா அவரும் அதைத்தான் செய்வார், ஒரு ஏழையும் அதைத்தான் செய்வார். காசு இருக்கக்கூடியவர்கள் பணத்தை கட்டிடத்திலே அழிப்பதற்கு அளவே கிடையாது. அதனாலதான் இன்றைக்கு இந்த பணக்காரர்களுக்கு தான் இந்த ஆட்சியாளர்கள் முதல் ஆப்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியே இந்த செல்வங்கள் இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்காதீர்கள், பெரிய ஏமாதிகள் உங்களை தவிர யாரும் இருக்க முடியாது. வீடு கட்டுவதில் உச்சக்கட்ட ஆடம்பரம், சரி அந்த வீட்டில் இருக்கிறாங்களானா இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு வீட்டில் எத்தனை விரிப்புகள் இருக்கலாம், கணவன் மனைவி மாத்திரம் இருக்கிறாங்க, குழந்தைகள் இல்லை, இன்னும் மூன்று விரிப்பு இருக்கலாம், ஒரு விரிப்பு கணவனுக்கு, ஒரு விரிப்பு மனைவிக்கு, இன்னொரு விரிப்பு வரக்கூடிய விருந்தாளிக்கு, நான்காவது ஒரு விரிப்பு இருந்தால் அது சைத்தானுக்கு. இந்த ஹதீஸை எப்படி புரிந்து கொள்ளணும்னு சொன்னா, தேவைக்கு அதிகமா என்னென்ன வச்சிருக்கிறோமோ அதெல்லாம் சைத்தானுக்கு, தேவைக்கு அதிகமா என்னென்ன வச்சிருக்கிறோமோ அதெல்லாம் சைத்தானுக்கு. எண்ணி பாருங்கள், தாய்மார்கள் பெண்களுடைய உடைகளை கூட வெளிப்படையா பேசக்கூடாது, அதான் பெண்கள் பையனுடைய ஒழுக்கம். இருந்தாலும் சில நிர்பந்த தேவையை சொல்லி கருதி நான் சொல்றேன், உங்கள்கிட்ட எத்தனை செட்டு டிரெஸ்ஸுகள் வச்சிருப்பீங்க, உங்களுடைய பீரோக்களை திறந்து நீங்க பாருங்க, வருஷத்துல எப்போதாவது உடுத்தக்கூடிய உடைகளும் இருக்கும், எவ்வளவு டிரெஸ்ஸுகள், எல்லாமே தேவைக்கு அதிகம் தான், எல்லாமே தேவைக்கு எக்ஸ்ட்ரா தான் வச்சிருக்கிறோம், வீடா தேவைக்கு எக்ஸ்ட்ரா. நாலு பேர் வசிக்கக்கூடிய வீடு, நாலு பேர் இருக்கிறாங்க குடும்பத்துல, ஆனா 40-400 பேர் தங்குற மாதிரி பங்களா, அப்ப நாலு பேருக்கு தேவையான வீட்டை கட்டாம 400 பேருக்கு தேவையான வீட்டை கட்டினா என்ன நடக்கும்னா, அந்த மீதி இடத்த போற யார் நிரப்புவாங்க, ஜின்னுகளும் சைத்தான்களும் வந்து நிரப்புவாங்க. அப்புறம் அவங்கள வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு கேரளால இருந்து யாரையாவது கூப்பிட்டு வரணும், மந்திரவாதிகளும் கூப்பிட்டு வரணும், எங்க வீட்டுல இல்லாதவங்க அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்ல, வழி இல்ல, அவங்கள கூப்பிட்டு வந்து விரட்டணும், அதுக்கு காசை கொட்டணும். இதுதான் நம்ம வாழ்க்கை, புரியாத ஒரு வாழ்க்கை. அண்மை அருமையானவர்களே, எல்லாவற்றிலும் தேவைக்கு அதிகமாக இருந்தாலே அது சைத்தானுக்குரியது என்பதுதான் பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு திரும்ப திரும்ப எச்சரித்து காட்டுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், நான் என்னுடைய உம்மத்தின் மீது வறுமையை குறித்து கூட நான் அஞ்சவில்லை, வறுமை ஏற்பட்டால் கூட
அவர்கள் அழிந்து போவார்கள் என்று நான் பயப்படல. என்னுடைய உம்மத்துடைய விஷயத்தில் நான் அஞ்சுவதெல்லாம் அவர்களுக்கு செல்வம் தாராளமாக வழங்கப்பட்டு அந்த செல்வ வாழ்க்கையிலேயே மூழ்கி இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு எப்படி செல்வத்தை அளித்து அவர்கள் அதிலேயே மூழ்கி அழிந்து நாசமாக போனார்களோ என்னுடைய உம்மத்தும் எங்கே அப்படி போய்வாங்களோன்னு சொல்லி நான் பயப்படுகிறேன்னு சொன்னான். அருமையான தாய்மார்களே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தானே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதனாலதான் முஸ்லிம் சமூகம் பல இடங்களிலே அழிந்து போனது. ஸ்பெயின் என்ற ஒரு நாட்டிலே 800 வருடங்கள் ஆட்சி செய்த அரிய காரணங்களில் ஒன்று அவர்களது ஆடம்பரமான வாழ்க்கை, சுகமுகமான வாழ்க்கை, மார்க்கம் தடை செய்த மது இசை இது எல்லாத்துக்கும் அடிமையாகி போய் கடந்தாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு முஸ்லிம் கூட இல்லாம அந்த நாட்டை தொடைத்தெடுத்த வரலாற்றை நம்ம பார்க்கிறோம்.